இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அனைத்து வெள்ளி விழா திரைப்படங்கள் மற்றும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி தோல்வி திரைப்படங்கள் அனைத்துமே பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஏன்னா சிம்பு நடித்த வல்லவன் அவரே இந்த திரைப்படத்துக்கு இயக்குனர் இந்த படத்தில் சிம்புவோட இணைந்து நயன்தாரா ரீமேசன் சந்தியா சந்தானம் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க வல்லவன் திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த திரைப்படம் வந்து வேறு லெவலில் வந்து பிக்கப் ஆகி சூப்பராக ஓடிச்சு நூறு நாள் வரைக்கும் நல்லாவே வந்து ஓடின திரைப்படம் தான் வல்லவனு அப்படியே நூற்றி இருபத்தஞ்சி வந்துச்சு அப்புறம் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் சென்னை கோபி பகல் காட்சி வச்சு ஓட்டி இது ஒரு வெள்ளி விழா மூவி அந்த ஆண்டில் வந்து அமையப்பட்டது ஸோ இது ஒரு போஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்குது அஃபிஷியல் போஸ்டர்ஸே ஸோ அதனாலதான் சொல்லியிருக்கேன் அதே போல் வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வெற்றி கொண்ட திரைப்படமாக வந்து அமைஞ்சது வல்லவன் திரைப்படம் அந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு போட்டி போட்டு ரிலீஸ் ஆகி அண்ட் அடுத்தபடி இரண்டாவது பக்கம் போகிற திரைப்படம் என்னென்னா அஜித்குமார் அவர்களும் வரலாறு திரைப்படம் இந்த திரைப்படமும் ரெண்டாயிரத்தி ஆறு தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு வல்லவன் வரலாறுலாம் ஒரே நலனுக்கு போட்டி போட்டு வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் திரைப்படத்தை கேட்கப்பாங்க ஏ ஆர் ரகுமன் அவர்கள் திரைப்படத்துக்கு இசைமைப்பாளர் நம்ம அஜித் குமார் அவர்கள் மூன்று வேடத்தில் நடித்த திரைப்படம் முதல் முறையாகவும் சரி கடைசியாகவும் சரி அஜித்தோட இணைந்து கனிகா சுஜாதா மன்சூர் அலிகான் பொன்னாமலம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஹீரோவும் அஜித் தான் வில்லனும் அஜித் தான் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் இந்த திரைப்படம் நூறு நாள் அதிக திரையரங்கெல்லாம் வந்து ஓடிவிட்டது அதே போல நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நூற்றி நூத்தி இரநூத்தி பத்து நாள் வரைக்கும் ஓடி இருக்கு அதுவும் பேபி ஆல்பட்ல பகல் காட்சி வச்சு ஓடிட்டாங்க இந்த வரலாறு திரைப்படம் அதன் மூலமாக அஜித்தோட வரலாறு திரைப்படம் நல்லா ஒரு வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி வெள்ளி மூவியா வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் வருடத்தில் அமைஞ்சுது இந்த திரைப்படம் தான் அதிக நாட்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறிலே வந்து ஓடிவிட்டது இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தா ஒரு ஃபேக் போஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பேபி ஆல்பட்டில் பகல் காட்சி வச்சு இரநூத்தி பதினஞ்சு நாள் வரைக்கும் ஓடி இருக்குது அது உண்மைனா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைங்க இது ஃபேக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னை பொறுத்த ஒரு போஸ்டர் இருக்கிறதால இதை நான் ஒரு வெளியில் மூவியாக வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த பல பேர் வந்து வரலாறு திரைப்படம் வந்து ஸோ ஒரு தோல்வி திரைப்படம் ஒரு சுமரான ஒரு மூவி கூட சொல்லுவீங்க பட் அப்படிலாம் கிடையாது திரைப்படம் நல்லாவே வந்து ஓடிச்சு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பல படங்களுக்கு பிறகு பில்லா படம் தான் அஜித் அவர்களுக்கு கம்பேக் கொடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது வரலாறு திரைப்படமும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் தான் ஃபேமிலி ஆடியன்ஸால் வெகுவாக கவரப்பட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியாக வந்து தலை அஜித் அவர்களுக்கு இந்த வரலாறு திரைப்படம் வந்து அமைஞ்சுது ஸோ ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு பொறுத்த இரண்டே இரண்டு வெள்ளி விழா திரைப்படங்கள் அதுவும் ஒரே நல்ல தான் ரிலீஸ் ஆச்சு தீபாவளி அன்னைக்கு சிம்பு அவர்கள் நடித்த வல்லவன் மற்றும் அஜித் அவர்கள் நடித்த வரலாறு இந்த இரண்டு திரைப்படங்களை தவிர்த்து நூறு நாட்கள் மேல் ஓடிய திரைப்படங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அஜித் நடித்த பரமசிவம் பொங்கல் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆவரேஜில் ஒரு அபவ் ஆவரேஜ் தான் பட் நூறு நாள் வரைக்கும் ஓடிவிட்டது அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா அதே பொங்கல் இன்னைக்கு ரிலீஸ் ஆக விஜய் நடித்த ஆதி திருமலை இயக்குனர் ரமணா அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கிருப்பாங்க வித்யாசாகர் இசையில் பாடலாம் வேறு லெவல் ஹிட்டு பரமசிவத்திலும் நல்லா இருக்கும் பாடல் எல்லாமே ஆதி திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு ஃபெய்லியர் மூவி ஆனால் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு அஃபிஷியல் போஸ்டர் இருக்கிறதால நான் சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் சிம்பு அவர்கள் நடித்த சரவணா கே எஸ் ரவி ாங்க இதுவும் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் கேட்டகிரியில் ஒரு கமர்ஷியல் ஹிட் கமர்ஷியலா திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பட் மெகா ஹிட் சூப்பர் ஹிட்லாம் வந்து ஆகல ஆனால் நூறு நாள் வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ஓடிவிட்டது இந்த மூன்று திரைப்படமும் வந்து பொங்கல் அன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு பட் சூப்பர் ஹிட் கூட ஒரு திரைப்படமும் கூட ஆகவே இல்லை அடுத்ததாக ஜீவா நெழ்த்த டிஷ்யூம் திரைப்படம் சசி அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க இந்த டிஷ்யூம் திரைப்படம் கமர்ஷியலாக நல்ல விமர்சனங்கள் பெற்று ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு அதேமாரி நூறு நாள் வரைக்கும் திரைப்படம் திரையரங்கில் கடந்து விட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க பொறுத்த திரைப்படம் சித்திரம் பேசுதடி மிஷ்கின் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க இந்த சித்திரம் பேசுதடி திரைப்படம் வாழ மீனுக்கு விலங்கு மீன் பாடலாம் வந்து பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பட்டிய கிளம்பிச்சு மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சிருக்கு நூறு நாள் வரைக்கும் ஓடி விட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன எஸ் ஜே சூர்யா நயன்தாரன் நடித்த கல்வனின் காதலி இந்த திரைப்படமும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியாகி நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட்டான மூவி அதேமாரி கமர்ஷியலான திரைப்படம் திரையரங்கள்ல அப்படி இப்படி நூறு நாள் வரைக்கும் ஓடி கடந்து விட்ட ஒரு நல்ல ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம் சங்கராஜா இசையில் பாடல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் கல்வனின் காதலி திரைப்படம் பொறுத்தவரை அண்ட் அடுத்தபடியாக பக்கம் போகிற திரைப்படம் என்ன தம்பி மாதவன் அவர்கள் நடித்த திரைப்படம் சீமான் சீமானவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க பாடல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அதே மாரி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு திரையரங்குலேயும் தம்பி திரைப்படம் நூறு நாள் வரைக்கும் கடந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் நல்ல ஒரு லாபம் கொண்ட திரைப்படமாக அமைஞ்சது அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல வெள்ளி விழாவுக்கான ஒரு தகுதியான மூவி தான் தம்பி அண்ட் அடுத்தபடியாக பக்கம் போகிற திரைப்படம் பாரத் ஆர்யா நடித்த பட்டியல் திரைப்படம் யுவன் சங்கராஜா இசையில் ரிலீஸ் ஆச்சு விஷ்ணுவர்தன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு கலவையான விமர்சனங்களும் பெற்றிருக்கு நல்ல விமர்சனங்களும் பெற்றிருக்கு பட் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டியல் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு ஒரு சூப்பரான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம் ரகுடான ஆர்யாவின் திரைப்படத்தில் பார்க்கலாம் ஓவியான பரத் திரைப்படத்தில் பார்க்கலாம் கடைசியாக ரெண்டு பேருமே இறந்துருவாங்க மொத்தத்தில் இந்த திரைப்படமும் நூறு நாளைக்கும் ஓடி ஒரு கமர்ஷியல் ஹிட்டு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் அஜித் அவர்கள் நடித்த திருப்பதி பேரரசு அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க அஜித்தோட இணைந்து சதா அருண் பாண்டியன் மற்றும் பலன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஸோ நல்ல ஒரு விமர்சனங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கலவையான விமர்சனங்கள் தான் அதிகமாக பெற்றுச்சு அதே போல் இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சான சீன்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்துருப்பார் பேரரசு அவர்கள் ஸோ இதுக்கு வந்து திருப்பாச்சி சிவகாசியாக வந்து பெட்ரு போல் பட் இருந்தாலும் கிரிஞ்சி சீனாக இருந்தாலும் தலை அஜித்துக்காகவே இந்த திரைப்படம் வந்து ஒரு நூறு நாள் நூற்றி பத்து நாள் வரைக்கும் இந்த திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியல் ஹிட்டு திருப்பதி திரைப்படம் நிறைய பேர் ஃப்ளாப்லாம் சொல்லுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ளாப்லாம் கிடையாது வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி அதேமாரி கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது அந்த ரெண்டாயிரத்தி

வந்து ஒரு பஸ்டர் மூவியா வந்து அமைச்சது சூப்பர் ஹிட்ல கிடையாது வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆனால் நூறு நாள் வரைக்கும் திரைப்படம் வந்து ஓடி இருக்கு ஒரு வெளியில மூவிக்கான தகுதியான திரைப்படம் பட் வெளியில் மூவியா அமையவில்லை வசூல்றதே நல்ல வசூல் செய்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது தலைநகரம் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போற திரைப்படம் என்ன தனுஷ் நடித்த புதுப்பேட்டை செல்வராகவன் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இஸ்ல இந்த திரைப்படத்தை தனுஷ் ஸ்னேகா சோனியா அகர்வால் மற்றும் இந்த திரைப்படம் கமர்ஷியலா ஒரு ஃபெயிலியர் இல்ல சாதாரண ஒரு ஆவரேஜாக வந்து அமைச்சது ஆனால் நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் பட் ரெண்டாயிரத்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி பெருசாக வந்து ஓடவில்லை இல்லை ஆனால் இப்போ நல்லா கொண்டாடுறாங்க அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் வடியுள்ளவர்கள் இரட்டை வேடத்தில் ஹீரோவான் எடுத்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி சிம்பு தேவன் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடியுள்ளவர்கள் ஒரு சோலோ ஹீரோவோ நல்ல ஒரு எதிர்பார்ப்போட சங்க தயாரிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாச்சு இந்த திரைப்படம் நல்ல விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு நல்ல வசூல் செஞ்சிருக்கு ஆனால் நூறு நாள் நூற்றி பதினஞ்சு நாள் தான் அதிகப்படியாக ஓடிருக்கு ஒரு வெள்ளி உள்ளவக்கான ஒரு தகுதியான திரைப்படம் தான் புலிகேசி அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஜெயம் ரவி அவர்கள் நடித்த உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் நம்ம ராஜா அவர்கள் இயக்கத்தில் தேவஸ்ரீ இசையில் ஜெயம் ரவி த்ரிஷா பிரபு மற்றும் பல நடிச்சிருப்பாங்க மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்று ப்ளாக்பஸ்டர் ஹிட்டு நூறு நாள் வரைக்கும் நல்லாவே ஓடிருக்குது அதிகப்படியே நூற்றி இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஓடிருக்கு உனக்கும் எனக்கும் பட் வெள்ளிலாக்கான ஒரு தகுதியான மூவி தான் அண்ட் அடுத்தபடியாக போகப்படுவ திரைப்படம் விஷால் அவர்கள் நடித்த திமிரு ஸோ திமிரு திரைப்படம் தருண் கோபி இயக்கியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா இசையை விஷால் ரீமாஸ் அண்ட் ஸ்டையாரிட்டி வடிவேல் அப்படின்னு பல பேர் நடித்து கமர்ஷியலாக ப்ளாக்பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது வசூல்றதே நல்ல லாபம் போகிற திரைப்படம் திமிரு ஆனால் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஓடிருக்குது பட் வெள்ளியில் மூவியை வந்து அமைய திமுரும் மிஸ் ஆகிவிட்டது பட் வெளியிடுவதற்கான ஒரு தகுதியான திரைப்படம் வந்து திமுரு திரைப்படம் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன கமலோட வேட்டையாடு விளையாடு கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியிருந்தாங்க நம்ம ஹாரிஸ் ஜெயராஜன் திரைப்படத்துக்கு இசையை கமலோட இணைந்து ஜோதிகா கமால்னி முகர்ஜி பிரகாஷ் ராஜி டேனியல் பாலாஜி அப்படின்னு பல நடிச்சிருப்பாங்க ஒரு அருமையான போலீஸ் கிரைம் சப்ஜெக்ட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு நல்ல ஒரு வசூல் செய்த திரைப்படம் கமலோட இந்த வேட்டையாடு விளையாடு ஆனால் நூற்றி நாள் வரைக்கும் தான் அதிகப்படியாக ஓடி இருக்கு ஒரு வெளியில்

பூமிகா அப்படின்னு பல பேர் நடிச்சு வடிவிலவர்கள் காமெடி மற்றும் சந்தானவர்கள் காமெடி இந்த திரைப்படத்தில் இருக்கும் ஸோ ஏஆர் ரகுமான் இசை இந்த திரைப்படமும் ஒரு அருமையான மிகச்சிறந்த திரைப்படம் தான் நல்ல விமர்சனம் பெற்று ஒரு சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது அது அப்படியே நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்குது பட் வசூல் ஒரு நல்ல சூப்பர் ஹிட் மூவி அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் பேரரசு கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் வேறு லெவலில் நடிச்சிருப்பாரு ட்வின் பிரதரா காசி விஸ்வநாத் மற்றும் பேரரசு அதாவது இளவரசு பாண்டியன் மற்றும் பேரரசு பாண்டியன் கேப்டனோட இணைந்து பிரகாஷ் ராஜ் மன்சூர் அலிகான் சரத் பாபு அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க கமர்ஷியலாக திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜ் வசூல் அந்த திரைப்படம் ஒரு ஹிட்டு தான் ஆனால் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் நூறு நாள் வரைக்கும் ஓடி இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு வெளியில் மூவிலாம் கண்டிப்பாக கிடையாது பேரரசு கமர்ஷியல் ஹிட் நூறு நாள் ஓடின திரைப்படம் தான் போஸ்டர்ஸ் கிடைக்கவில்லை பட் இருந்தாலும் திரைப்படம் ஒரு நல்ல ஹிட்டு சில பேர் தோல்வி ஆவரேஜ்லாம் சொல்லுவீங்க கிடையாது வசூல் அந்த திரைப்படம் ஒரு ஹிட் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் பேரரசு பேரரசு தான் படம் கிடையாது பேரரசு இயக்கத்தில் கேப்டன் எடுத்த தர்மபுரி தீபல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு மக்கள் மத்தியில் ரிவியூஸ் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் நல்ல விமர்சனங்களும் திரைப்படம் வந்து பெற்றிருக்கு பட் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் மூவியாக வந்து வந்து அமைஞ்சது தருமபுரி திரிபுரம் பேரரசு அப்படின்னாலே ஊர் அரசு தான் ஊர் பேராக வந்து வைப்பாங்க அதேமாரி தான் கேப்டன் அவர்கள் நடித்த தர்மபுரி படம் அப்படின்னு தலைப்பு வச்சுட்டாரு இந்த படமும் நூறு நாள் வரைக்கும் ஓடி விட்டது ஆனால் வந்து சென்னை சைடு அப்படி இப்படியும் பகல் காட்சி ஓடி இருக்கும் ஸோ நான் எப்போது சொன்ன மாரி தான் ரூரல் ஏரியா கிராமப்புற ஏரியாவில் அந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பிக்கப் ஆகி நூறு நாள் வரைக்கும் கடந்து விட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் சரத்குமார் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்த தலைமகன் நூறாவது திரைப்படம் அவருக்கு இந்த படத்தில் நயன்தாரா வடிவேலு மற்றும் பல சரத்தோடு இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வந்து ஒரு படும் தோல்வி ஆனால் நூறு நாள் வரைக்கும் வச்சு ஓடி ஓட்டிட்டாங்க தலைமகனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சரத்குமார் அவர்கள் இயக்குறாரு அதேமாரி அவரோட நூறாவது திரைப்படம் ஐயா படத்துக்கு பிறகு நயன்தர வடிவெல்லாம் இணைந்து நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு இருந்துச்சு பட் இந்த திரைப்படம் கொஞ்சம் நஷ்டமாகி ஒரு தோல்வியை வந்து அடைஞ்சிருச்சு நூறு நாள் போஸ்டர் இருக்கிறதால இதையும் நான் சேர்த்துருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டாரம் வட்டாரம் திரைப்படம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆச்சு நெப்போலியன் ஆரியா மற்றும் போல நடிச்சு இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு நூறு நாள் வரைக்கும் கடந்து விட்டது அதனால் இதையும் சேர்த்துருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் அர்ஜுன் அவர்கள் நடித்த வாத்தியார் வெங்கடேஷ் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க நடிச்சிருப்பாங்க ஈமான் இசையே ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் மல்லிகா வடிவேலு மட்டும் பல நடிச்சிருப்பாங்க பிரகாஷ்ராஜ் உட்பட கமர்ஷியலாக வாத்தியா திருப்பம் ஒரு சூப்பர் ஹிட் வசூல் ரீதியாக நூறு நாள் வரைக்கும் அதிகப்படி ஓடி இருக்கு அதனால தான் இதையும் நான் சேர்த்துருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக பார்க்கப்பட்ட திரைப்படம் தனுஷ் அவர்கள் நடித்த திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாட்டியன் திரைப்படத்தை ஏகிருப்பாங்க ஈமான் இசையே சோ அந்த படத்தில் தனுஷ் ஸ்ரேயா பிரகாஷ்ராஜ் மட்டும் பல நடிச்சு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது நூறு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் அதிகப்படியாக ஓடி இருக்குது பட் வெள்ளிலா மூவியாக வந்து அமையல ஆனால் வெள்ளிலாவுக்கான ஒரு தகுதியான திரைப்படம் தான் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஹிட் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா வெய்ய டேரக்டர் வசந்தபாலன் பாலன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் ஐ திங்க் சங்கர் அவர்கள் தான் திரைப்படத்தை தயாரிப்பாளர் அப்படின்னு நினைக்கிறேன் பரத் மற்றும் பசுபதி ரெண்டு பேருமே ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பரத்தோட பசுபதி தான் வந்து ஹீரோ மாரி இருப்பார் இந்த திரைப்படத்தை பார்த்தா இந்த திரைப்படம் கமர்ஷியலாக வந்து மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது நல்ல கலெக்ஷன் பெற்று ஒரு வெற்றி கொண்ட திரைப்படம் தான் வெயில் நூறு நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கூட சொல்லலாம் பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல ஆனால் வெள்ளி விழாக்கான ஒரு தகுதியான திரைப்படம் சிறந்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் வெயில் திரைப்படத்தை சபா மூச்சை வாங்குது வாயை வலிக்குது தொடர்ந்து பேசுனதால் போய் தண்ணியை குடிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த மூவி கூட வெள்ளி விழா மூவி அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு இரண்டே இரண்டு வெள்ளி மூவி தான் வல்லவன் மற்றும் வரலாறு அதேமாரி நூறு நாட்கள் திரைப்படங்களும் எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டேன் இதையும் தவிர்த்து ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் 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 பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி 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 ஸோ நிறையா வீடியோ போட்டாலும் சரியாக வந்து போக மாட்டேது வியூஸ் அதனால் கவலைப்படல நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி வீடியோ போட்டு தான் இருப்பேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்